அன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஊர்ல ஒருத்தர் ரொம்ப நல்ல புத்திசாலி. அவர் நிறைய விஷயங்களை பார்த்து 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 கத்துப்பார். இவரை பார்த்து கத்துக்கிறது, அவரை பார்த்து கத்துக்கிறது, இவரை பார்த்து கத்துக்கிறது, இவரை பார்த்து கத்துக்கிறது. கொஞ்ச நாள் ஆச்சு, இவ்வளவு கத்துக்கிட்டும் அவரால் முறுமை பெறவே முடியல. அப்ப என்ன பண்றார், அந்த ஊர்ல ரொம்ப வயசானவர் ஒருத்தர், அந்த வயசானவர் ஒருத்தர்கிட்ட போய் அவங்ககிட்ட சில காரியங்கள் கேட்கணும், எனக்கு கொஞ்சம் பதில் சொல்கிறல, சொல்கிறேன்ப்பா சொல்லு. அப்போ அவர் சொன்னார், ஐயா எனக்கு வாழ்க்கையில் வந்து கற்றுக்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துருக்கு, நிறைய கற்றுக்கணும் நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் நான் கற்றுக்கிட்டு ஓடுவேன், ஆனால் எனக்குள்ளே எதுவுமே முழுமை பெற மாட்டேங்குது, எனக்குள்ளே ஏதோ ஒரு மன வருத்தம் மன துக்கங்கள் இருந்துகிட்டே இருக்குது, என்ன என்ன புரியாத ஒரு எதுவுமே முழுமை பெறலையே. இது அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும், நிறையா பேர் இதை அனுபவிப்பாங்க, எதுவுமே நான் முழுமை பெறலையே சார், ஒரு தொழில் எனக்கு முழுமையாக கிடைக்கலையே சார், நான் திருப்திப்படுற மாதிரி எனக்கு நடக்கலையே சார், நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த நபர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அவர் பெரியவர் சொல்கிறார், எல்லார்த்தையும் போய் பார்க்குற பத்தியா, பார்க்கும் பொழுது உனக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டல்னா, இவர்கிட்ட இந்த நபர்கிட்ட இந்த சக்தி இருக்குது, இந்த இவர்கிட்ட இந்த விவரம் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு தோன்றுறது. இப்படி நீ நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மற்றவாளை வச்சு ஒன்று நீயே துக்கப்படுத்திக்கிற, அதனால் நீ எதுலேயும் முழுமை பெறாமல் விட்டுவிட்ட, இனிமே மற்றவாளுக்கு இப்படி இருக்குது எனக்கு இல்லையேன்னு நினைக்கிறத விட எனக்கு இப்படி இருக்குது, இதை வைத்து நாம் என்ன பண்ணுவோம், இந்த முழுமையான விஷயத்தில் இறைவன் எனக்கு எதை கொடுக்கிறான் என்பதை யோசித்து கொள்ள வேண்டும். இரண்டு சிலைகள் இருந்து அந்த இரண்டு சிலைகளில் ஒரு சிலை சொல்லிச்சு, நான் இப்படி வந்துவிட்டேன் நீ அப்படி வந்துவிட்டேன், அந்த சிலைக்கு இறைவன் ஏற்கனவே வகுத்து வச்சுட்டான், இந்த சிலையில் முருகர் சிலை தான் வரணும், இதில் விநாயகர் சிலை தான் வரணும், இதில் அம்பாள் சிலை தான் வரணும், அந்த விக்கிரகங்கள் தான் அந்த கோயிலில் இருக்குது, இந்த சிலை நான் இப்படி வரலையேன்னு வருத்தப்பட்டால் வர பக்தர்களுக்கு அனுகிரகம் கொடுக்க முடியாது, அதுவென்று இறைவன் உருவாக்கி வெற்று விட்டார், அதுவாகத்தான் அது இருக்கிறது, அதனால் இனிமே மற்றவாளை பார்த்து நான் இப்படி வரணும் அப்படி வரணுங்கிறத நினைக்கிறத விட இறைவன் இந்த சிலையை எப்படி உருவாக்கினாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, அப்போ நீ அதில் முழுமை பெற்று விடுவாயினர். இவருக்கு ஒரே ஆச்சரியம், இத்தனை நாள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்துலேயும் தப்பு பண்ணியிருக்கோம், இனிமே அந்த தப்பு பண்ணப்படாது. வா சொன்ன மாதிரி எதை தெரிந்து கொண்டோமோ அதை வைத்து என்ன பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டோம்னா வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற இந்த அற்புதமான ஸ்டோரி ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள், நம்மளுக்குள்ளேயே நிறையா விடைகள் கிடைக்கும்னு சொல்லி. சரி, இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி பார்த்துட்டோம்.